இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எப்படி பாய் வீட்டு வெள்ளை குஸ்கா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் வந்து 75 மில்லி எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூடயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திடலாம். ஸோ இப்போ நெய் வந்து உருகுனக்கப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், 5 லவங்கம், 4 பட்டை, 2 மராட்டி முக்கு, 2 நட்சத்திர முக்கு, இது வந்து ஜாவத்ரி, அப்புறமா முந்திரி வந்து ஒரு 7-8 கேஷ்யூ நட்ஸு, 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்திடலாம். ஸோ வெங்காயம் வந்து வணங்கினக்கப்புறமா 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். அதுக்கப்புறமா 1 தக்காளி, இதெல்லாம் சேர்த்து வணக்கிடலாம். தக்காளி நல்லா வணங்கினக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 கைப்பொடி கொத்தமல்லி புதினா சேர்த்திடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 1 உலக்கு அரிசி அளந்திருக்கேன். 1 உலக்குக்கு இதே உலக்கில் வந்து 2 பங்கு தண்ணி சேர்த்துணும். நான் 1 பங்கு தண்ணி சேர்த்திட்டேன். ஸோ இப்போ 2வது பங்கும் தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ 1 உலக்கு பாசுமதி அரிசி சேர்த்திடலாம். ஸோ இப்போ எல்லா அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம கவர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் ஆயிருக்கு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் வந்து ஒன்றாயிருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தம்லேருந்து நான் வெள்ளை குஸ்கா எடுத்துட்டேன். இப்போ நம்ம வெள்ளை குஸ்கா வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பாய் வீட்டு வெள்ளை குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குயின்ஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.